ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் குடும்பமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி காலையிலே சட்டுன்னு எல்லா வேலையும் முடித்தாச்சு. வெண்பொங்கல் வச்சு, சாம்பார் வச்சு, கருவாடு தொக்கு வச்சு, மத்தியானத்துக்குரிய சாதமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவில் பச்சரிசியும் அதிலேயே ஒரு முக்கால் கிளாஸ் அளவு சிறுபருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்து அதை நல்லா அலசிட்டு இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு வந்து நான் 5.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல குழைய வெந்து வரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை விசில் வச்சிடலாம். இப்போ 2 விசில் வச்சிங்கன்னா 3 விசில் 4 விசில் கூட வைங்க. இப்போ மாமா சாம்பார் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தனியாக ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவு துவரம் பருப்பும் அதுலேயே 1/2 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா அலசிக்கலாம். சரி, அதுக்கிடையில் கஷாயம் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பம் பூ தான். வேப்பம் பூ கஷாயம் குடிக்கிறது வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாமே செத்துடும், பசி நல்லா எடுக்கும். இப்போ வெண்பொங்கலையும் கஷாயத்தையும் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்பை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் உப்பு, ஒரு 10 பூண்டு உரித்து போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து, அதோட வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே அதிலேயே சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், காய் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் என்ன காய் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்தாச்சு. அதே விசில் வச்சு விசில் வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் வெண்பொங்கலுக்கு வந்து ஜீரகம், மிளகு இதை வந்து நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிக்க இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாயை கீறி வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்து தேங்காய், ஜீரகம் அரைச்சும் ரெடியாக வச்சாச்சு. புளியும் ஊறட்டும் சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு. சாம்பார் கொதிச்சு விசில் வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெண்பொங்கலை தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றி இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு தட்டி வச்ச மிளகு, ஜீரகம் சேர்த்து அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு முந்திரியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ பொங்கலோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாரும் விசில் வந்துடுச்சு. அதில் காய், முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டு குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன். நல்லா கொதி வந்ததும் இப்போ புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், ஜீரகம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ கஷாயம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஜூடு டக்குன்னு குடிச்சு முடிச்சிட்டான் ஜெசிகா தான். கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தா. பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த டைமில் கஷாயம் இது மாதிரி வச்சு நீங்கள் குடிங்க. கபசுர குடிநீரும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சாம்பாருக்கு வந்து தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ கடுகு போட்டு பெருங்காயம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து மாற்றியாச்சு. பார்க்கவே சாம்பார் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னை விட மாமா நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு காலையிலேயே வெண்பொங்கல் கொடுத்தாச்சு, சாதமும் வச்சு மத்தியானத்துக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேயே சட்டுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சாப்பாடு வச்சு கருவாடு தொக்கு வச்சாச்சு. நான் கருவாடு தொக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.